அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். இன்று 23/10/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 7 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 துலா லக்னம். இனி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று சுமாரான செயல்களே நடைபெறும் சூழ்நிலை காணப்படும். இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கான நீங்கள் திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும். இதனால் சூழ்நிலை சீர்பெறும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் நன்மையான பலன்களுக்கான கடினமாக போராட வேண்டும். என்றாலும் இறுதியில் வெற்றி நிச்சயம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள். உறவில் நல்லிணக்கம் காண பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படும். தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு மற்றும் முதுகு வலியால் பாதிக்கப்படுவீர்கள். ஆரோக்கியமாய் இருக்க குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களில் பொறுமையான அணுகுமுறை தேவை. திட்டமின்றி செயலாற்றினால் இழப்புகள் ஏற்படலாம். உறுதியான அணுகுமுறை மூலமாக வெற்றி கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. உங்களது பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சில விஷயங்களில் உங்களது துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும். அனுசரித்து போவதன் மூலமாக உங்கள் இருவரிடையே மகிழ்ச்சி நிலவும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று சுமூகமாக இருக்காது. உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது கூட கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறந்தது. மிதுனராசி நண்பர்களே, உங்களது நேர்மறை அணுகுமுறை மூலமாக நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களது அணுகுமுறையில் தைரியம் மற்றும் உறுதி காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறனில் உங்களது திறமை வெளிப்படும். உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவரிடையே மகிழ்ச்சி நிலவும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். உங்களது சேமிப்பு ஆற்றல் கணிசமாக உயரும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. கடகராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. இன்று புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய நபர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக அமையும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். பணியில் உற்சாகம் காட்டி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இருவரும் சேர்ந்து இனிமையான நேரத்தை கழிப்பீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்ல பணத்தை செலவிடுவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக உணர்வீர்கள். நீங்கள் திடகாத்திரமாக இருப்பதாக உணர்வீர்கள். சிம்மராசி நண்பர்களே, இன்று விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தேவை. கோவிலுக்கு செல்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டும். உங்களது நல்ல மதிப்பிற்கு பங்கம் வரும் வாய்ப்பு உள்ளது. எனவே சிறிது விழிப்புடன் இருக்க வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் துணையுடன் பிணக்கு கொள்வீர்கள். உங்களது போக்கை தவிர்ப்பதன் மூலமாக உறவில் நல்லிணக்கம் காண முடியும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும். உங்களது பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிது போராட வேண்டியிருக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படும். எண்ணெய் உணவு வகைகளை தவிர்த்தல் சிறந்தது. கன்னிராசி நண்பர்களே, இன்று சில தடைகளை சந்திப்பீர்கள். பொறுமையாக உங்களது செயல்களை கையாளுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். பாதுகாப்பின்மை உணர்வு கொள்ளாதீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். பணியில் காணப்படும் கடினமான சூழ்நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பண பிரச்சனை காரணமாக உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய பண அளவு உங்களுக்கு காணப்படாது. உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது. இதனால் உங்களிடம் மகிழ்ச்சியின்மை காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும்.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றி காண்பதற்கான சாதகமான நாளாக அமைகிறது. உங்கள் ஆர்வத்தை பெருக்கும் புதிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் திருப்தி காணப்படும். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைகிறது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் இன்று ஸ்திரத்தன்மை காணப்படும். உங்களது நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று துடிப்பான நாளாக இருக்காது. எதிர்மறை விளைவுகளை தடுக்க பொறுமை மற்றும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சிறப்பாக செயலாற்றுவதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள உங்களது வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். இதனால் இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்பெறும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று எதிர்பார்த்த வகையில் காணப்படாது. பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உரிய நேரத்தில் உணவை உட்கொள்ளவும் இதுவே சிறந்தது. இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தனுசு ராசி நண்பர்களே, உங்களது முயற்சிகளில் வெற்றி காண இன்று முயற்சி எடுக்க வேண்டும். உங்களது பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக செயலாற்றுவதற்கு சாதகமாக இருக்காது. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் பிரச்சனை ஏற்படலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். இன்று உற்சாகமாக இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முயல வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய செலவு குறித்த கவலை காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தோல் மற்றும் கணுக்கால் வலி ஏற்படலாம். மகர ராசி நண்பர்களே, இன்று பக்குவமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் சூழ்நிலையை கையாள வேண்டும். இந்த போக்கு இன்றைய வேறுபாடுகளையும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும். பணிச்சுமை உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக உங்களது துணையுடன் வேறுபாடு காணப்படும். இது உறவின் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை பலன் தரும் வகையில் அதிர்ஷ்டகரமானதாக இருக்காது. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை உங்களை பாதிக்கலாம். எனவே இன்று உங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கும்பராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சூழ்நிலை காணப்படும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் வகையில் இன்றைய நாள் அமையப்போகிறது. இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் பயனளிக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மகிழ்ச்சியாக உங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக பண வரவும் லாபமும் காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும். நீங்கள் திடமாக இருப்பீர்கள். மீனராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான வாய்ப்பு காணப்படும். மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். என்றாலும் முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாள் அல்ல. இன்றைய நாள் உங்களது பணியை பொறுத்தவரை உங்கள் திறமை மூலமாக கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை மூலமாக சிறப்பாக செயலாற்றுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் துணையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணப்படும். இன்று கணிசமான தொகை சேமிப்பதற்கான சாத்தியம் உள்ளது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் உங்களது ஆற்றல் நிறைந்து காணப்படும். இன்று நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.